யாகம் நிறுவனம் இந்த வார தொடக்கத்தில் அதன் ஊழியர்களில் சுமார் 12% பேரை அகற்றும். இது அதன் விளம்பர தொழில்நுட்ப பிரிவை மறுசீரமைப்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட முடிவு என அந்நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஜிம் லான்சோன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் விளம்பர வழங்குநர்கள் நிச்சயமற்ற பொருளாதார சூழலை பற்றி கவலைப்படும் மோசமான வாடிக்கையாளருடன் போராட வேண்டியிருந்தது. யாகுவின் மறுசீரமைப்பு யாகு அட்வர்டைசிங் என்ற புதிய பிரிவை உருவாக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகிற நிலையில் தற்பொழுது யாகுவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.